வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன மாயம் செய்தாய் பெண்ணே எபிசோட் 181. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நடிச்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் வித் மதுரை அட் பாரு ஆதி ஹோம். ஆதி கோமா ரூம் விட்டு வெளியே வந்து பாரு பேரண்ட்ஸ் ஃபோட்டோ முன்னாடி நிற்கிறாரு. திரும்பி பார்க்குறாரு, பாரு வரல. ஆதி மைன் வைஸ், இவ்வென்ன வராமல் அங்கேயே நிற்கிறா? ஆதி ஆக்டிங் சரியில்லை. ஆதி சத்தமாக, அத்தை மாமா. பாரு பாஸில் நின்று எட்டி பார்க்குறான். ஆதியோட பார்த்தும் பார்க்காத மாதிரி ஃபோட்டோவை பார்த்து பேசுகிறாரு. ஆதி, அத்தை மாமா உங்கள் பொண்ணுக்கு என் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லை. பாரு, அங்கே என்ன பண்ணுறீங்க? ஆதி, நீ மட்டும்தான் உன் மாமியார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? நானும் பண்ணுவேன், என் மாமியார்கிட்ட மட்டும் இல்லை, என் மாமனார்கிட்டையும். பாரு அவர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாருன்னு கேட்குறா. ஆதி, நான் அவளுக்காக இவ்வளோ ஆசையாக இதெல்லாம் ரெடி பண்ணேன். இதெல்லாம் பார்த்ததும் சந்தோஷமாக என்னை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுவேன்னு பார்த்தா இதெல்லாம் ஏன் பண்ணீங்கன்னு கேட்குறா. பாரு லோ வாய்ஸில், ஃபஸ்ட் டைம் பண்ணால் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலாம், ஆனால் இது எத்தனாவது தடவை? அது மட்டுமா, இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? அவரோட வேலைக்காக தானே? நானே அடம் பிடிச்சி அழுத அவர் கூட வந்திருக்கேன். என்னால் அவர் வேலைக்கு இடைஞ்சல் வரலாமா? ஆதி அவ பேசுறத கேட்டு உள்ளுக்குள்ள சிரிக்கிறாரு. ஆதி, என் மொசுக்குட்டி மனசு எனக்கு புரியுது அத்தம்மாமா. இருந்தாலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணோட பிறந்த வீட்டில் சாந்தி முகூர்த்தம் நடக்கிறது தானே சம்பிரதாயம்? அது எங்களுக்கு நடக்கலைன்னு மொசுக்குட்டி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு இப்போ ஏற்பாடு பண்ணனே, அது ஒரு தப்பா? பாரு லோ வயசில், நானா இல்லை நீங்களா? ஆதி, அத்தை மாமா நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு இப்பீங்க சாந்தி முகூர்த்தம் நடக்கலாமா வேண்டாமா? பாரு பேரண்ட்ஸ் ஃபோட்டோவில் இருக்க மாலையிலிருந்து ஒரு பூ கீழே விழுது. அதை பார்த்தது பாருக்கு சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் வருது. அவள் ட்ரெஸ் இருக்குது. ஆதி அதை பார்க்குறாரு. ஆதி, நீங்கள் ஓகே சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க, ஆனால் உங்கள் பொண்ணு? பாரு ஆதி பக்கத்தில் வந்து, போதும் போதும் நீங்கள் பேசுகிறது, வாங்க சாப்பிட்டு போகலாம். ஆதி ஏக்கமா, டின்னர் மட்டும்தானா? பாரு வெக்கத்தோட டின்னர் முடிச்சுட்டு. ஆதி, அத்தை மாமா என் மொசுக்குட்டி ஓகே சொல்லிட்டான். தேங்க்ஸ் அத்தை மாமா. பாரு, இப்போ வரப்போகிறீங்களே இல்லையா? ஆதி, அத்தை மாமா என் மொசுக்குட்டிக்கு ஸ்ட்ராட்டிக் ப்ராப்ளம் தான், ஆனால் அப்புறம் ஸ்பீட் தான். பாரு, இப்படியே பேசிகிட்டு இருக்க போகிறீங்களா? வாங்க. அவர் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். பாரு பிளேட்டில் இருக்க சப்பாத்தி எடுத்து ஹாலுக்கு வரான். பாரு, இங்கே டைனிங் டேபிள் இல்லைங்க, அதனால் ஆதி பரவாயில்ல மொசுக்குட்டி, நம்ம கீழே உட்காந்து சாப்பிட்லாம். பாரு, நீங்கள் வேணால் சேரில் உட்காந்து சாப்பிட்றீங்களா? ஆதி குறும்பா, வேணா மொசுக்குட்டி, நம்ம கீழே ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம். பாரு ஐஸ் ஓப்பன் பண்ணி அவரை பார்க்குறான். ஆதி, சப்பாத்தி சாப்பிட்டு தான் மொசுக்குட்டி. ரெண்டு பேரும் கீழே உட்காருறாங்க. ஆதி பருவத்துக்கு தம்மடியில் உட்கார வைக்கிறாரு. பாரு, என்ன பண்ணுறீங்க, விடுங்க நான் கீழே உட்காருறேன். ஆதி, ஓய், அங்கே தான் இப்படி உட்காந்து சாப்பிட முடியாது, எல்லோரும் இருப்பாங்க, இங்கே நாம் மட்டும்தானே இருக்கோம். பாரு சிரிச்சுட்டு அவர் கூட்டி விடுறான். அப்புறம் ஆதியும் பாரு கூட்டி விடுறாரு. ரெண்டு பேர் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டு சாப்பிட்றாங்க. பாரு எல்லாத்தையும் எடுத்து கிச்சனில் வச்சுட்டு வெளியே வரான். ஆதி, மொசுக்குட்டி ரூம் போகலாமா? பாரு வெக்கத்தோட. ஆதி, ஆனால் எப்படி இல்லை மொசுக்குட்டி, ரூம் மட்டும் ஃபஸ்ட் நைட் செட்டப்பில் இருந்தால் போதுமா, நாமளே இருக்க வேண்டாமா? பாரு புரியாமல் அவரை பார்க்க. ஆதி பேக்லேருந்து பட்டு புடவை வேட்டி சட்டை எடுக்கிறாரு. பாரு, இதெல்லாம் எப்போ வாங்கினீங்க? ஆதி, நம்ம வரும்போது நீ அசந்து தூங்கிட்டு இருந்தியா? அப்போ வர வழியில் ஒரு மாலை பார்த்தேன், அங்கே தான் வாங்கினேன். பாரு, எல்லாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்கீங்க. சரி கொடுங்க, நான் பக்கத்து ரூமில் போய் கட்டிட்டு வரேன். ஆதி, நான் கட்டி விடுவேன் மொசுக்குட்டி. பாரு வெக்கத்தோட, நான் புடவையை கட்டிட்டு வந்ததும் என்னை கட்டிக்கோங்க. ஆதி கையில் இருக்க சரி வாங்குறான். ஆதி, மொசுக்குட்டி நீ எப்போதும் கட்டுற மாதிரி நார்மலாக கட்டக்கூடாது. பாரு, வேற எப்படிங்க? ஆதி, இந்த ஊர் ஸ்டைலில் கட்டணும். பாரு புரியலிங்க. ஆதியோட விண்டோ பக்கத்தில் கூட்டிட்டு வந்து விண்டோ டோர் ஓப்பன் பண்ணி வெளியே, எதிர் வீட்டில் ரெண்டு லேடி வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆதி அவங்க கட்டியிருக்க மாதிரி சரி கட்டணும். பாரு, கண்டிப்பாக அப்படி தான் கட்டணுமாங்க. ஆதி, வில்லேஜில் ஃபஸ்ட் நைட் கொண்டாடுறோம், அப்போ வில்லேஜ் ஸ்டைலில் தானே எல்லாம் இருக்கணும். பாரு சரி சரி, நீங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்கள், நான் சாரி கட்டிட்டு வரேன். ஆதி, ஃபஸ்ட் டைம் இப்படி சாரி கட்ட போகிறேன், கண்டிப்பாக என்னோடய ஹெல்ப் தேவைப்படும் மொசுக்குட்டி. பாரு, இப்போ நீங்கள் போகலை அப்புறம் நான் இந்த சாரியே கட்டிக்க மாட்டேன். ஆதி சரி சரி போகிறேன், அப்புறம் பால் மறந்துடாத மொசுக்குட்டி. பாரு சரிங்க. ஆதி வேட்டி சட்டி எடுத்துகிட்டு அவங்க ரூமுக்கு போகிறாரு. பாரு சாரி எடுத்துக்கிட்டு ஆதியை நினச்சிக்கிட்டே பக்கத்து ரூமுக்கு போகிறான். சீன் ஷிஃப்ட் டு சென்னை. ஒரு இருட்டு ரூமில் ஒருத்தர் அங்கேயும் இங்கேயும் டென்ஷனாக நடந்துட்டுருக்கான். அவனோட ஃபோன் ரிங் ஆகுது, அட்டன் பண்ணுறான்.
ஃபோன் என்னடா ஆதி எங்கன்னு தெரிஞ்சுதா? அடியல்: ஆமாம் சார், ஆதியும் பருதி மதுரைக்கு வந்திருக்காங்க. ஃபோன் அங்கே இருக்குடா. அடியல்: தெரில சார். ஃபோன் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, அந்த ஆதியை தீர்த்துக்கட்டுங்க. அடியால்: சார், இது வில்லேஜ், இங்கே வச்சு அவங்கள போடுறது கஷ்டம். எங்களை பார்த்ததுமே ஊர்க்காரவங்க நீங்கள் யார், எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோன்: அதுக்கு நீங்கள் என்னடா சொன்னீங்க, ஒன்றும் உளறி வைக்கலையே. அடியால்: இல்லை சார், நாங்கள் வெளியூர் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தேன்னு சொல்லி எங்கள் மேலே டவுட் வராமல் பார்த்துக்கிட்டோம். ஃபோன்: அப்புறம் என்னடா அது, உங்கள் மேலே டவுட் வரலையே. அடியால்: சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி வில்லேஜில் ஆளை தூக்குறது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. சிட்டியில் எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் இல்லாதவங்களாக இருப்பாங்க. இங்கே அப்படி இல்லை, ஊரே சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. ஒருத்தர் மேலே கை வச்சோம் ஒட்டுமொத்த ஊரே படையெடுத்து வந்துடுவாங்க. அதனால் இங்கே வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அவன் சிட்டிக்கு வந்ததும் தூக்குற சார். ஃபோன்: இதுக்கு தான் எங்கிட்ட பணம் வாங்கியிருக்கீங்களா? அடியால்: சார், சிட்டிக்கு வந்ததும் கண்டிப்பாக அவனை தூக்கிடுவோம். ஃபோன்: அடுத்த தடவை ஃபோன் பண்ணும்போது அவன் முடிச்சிட்டான்னு சொல்லணும். இல்லை, நீங்கள் இருக்க மாட்டீங்க. அடியால்: ஓகே சார். பிளாக்மேன் கோவமாக கட் பண்ண அடியால் தப்பிச்சிட்டோன்னு கால் கட் பண்ணிவிட்டு கையில் இருக்க ஆதியோட ஃபோட்டோவை கத்தியால் குத்துறான். சீன் ஷிஃப்ட்டு நந்தினி ஹோம். நந்தினி ஆதி எதுக்காக மதுரைக்கு போயிருப்பான்? வடச்சாண்டிகிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவங்களும் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆதி அங்கேயும் போயிருக்கான், எப்படி தெரிஞ்சுக்கிறது? கேஸு சிம்மா சாட்சியை பார்க்க போகிறதா இருந்தாலும் ஷாந்தானு போயிருக்கணும். ஆனால் அண்ணா கேஸை சிபிஐக்கு மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆதி அங்கே போனா? இங்கே என்ன நடக்குது ஒன்றுமே புரியல. சீக்கிரமாக அண்ணா வெளியே எடுக்கணும். யோசனையோடு தூங்க போகிறான். சீன் ஷிஃப்ட்டும் ஆதி பருகும். ஆதி பட்டு வெட்டி சட்டியில் அழகாக பெட்டில் உட்காந்துட்டுருக்காரு. டோர் வழியாக ஆப்போசிட் ரூம் பார்க்குறாரு. டோர் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஆதி: மசுக்குட்டி ரெடியா? ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் நைட்டு கூட இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணல. பாரு, ஒரு 5 மினிட்ஸுங்க, குரல் மட்டும் கேட்குது. ஆதி: சீக்கிரம் மசுக்குட்டி. ஆதி பொறுமையிலேருந்து பெட்டில் இருக்க போல கீழே பிச்சு போடுறாரு. அப்போ கொலுசு சத்தம் கேட்டு ஆதி நிமிந்து பார்க்குறாரு. பாரு பால் சோமோட கண்டாங்கி சரி கட்டி சைடில் கொண்டை போட்டு பூ வச்சு கிராமத்து தேவதையை தலை குனிஞ்சி வெக்கத்தோடு நடந்து வரான். ஆதி எழுந்து நின்று அவளை பார்த்து ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. பாரு ரூம்குள்ளே வந்து டோர் லாக் பண்ணிவிட்டு ஆதி பக்கத்தில் வரான். ஆதிக்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாததால் பாரு நிமிந்து பார்க்குறான். ஆதி ஃப்ரீஸ் மூடில் நிற்கிறாரு. பாரு சிரிச்சுட்டு அவர் ஷோல்டரில் கை வச்சு கொடுப்பறான். ஆதி அப்போ தான் ரியாலிட்டிக்கு வராரு. பாரு: ஏதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இப்படி பார்க்குறீங்க. ஆதி: நீ இந்த ஃபஸ்ட் டைம் வர மாதிரி வெக்கப்பட்டுட்டு தலை குனிஞ்சு வர. பாரு: அதெல்லாம் அப்படி தான், இந்தாங்க பால். ஆதி பால் சுமை வாங்கி டேபிளில் வச்சுட்டு பாருவை மேலேருந்து கீழே வர பார்க்குறாரு. ஆதி எப்படி பார்க்கும்? பாருக்கு கூச்சமாக இருக்குது. பாரு: ஏன் எப்படி பார்க்குறீங்க? ஆதி: மொசுக்குட்டி, கண்டாங்கி சரியில் நீ ரொம்ப அழகாக இருக்க. பாரு: அப்போ இவ்வளோ நாள் அழகாக இல்லையா? ஆதி: என் மொசுக்குட்டி எப்போதும் அழகு தான். ஆனால் இந்த சரி நீ கட்டியிருக்கிறது உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ இல்லையோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. பாரு: ஏன் எப்படி சொல்கிறீங்க? ஆதி: நீ நார்மல் சரியில் ஹிப்பை பார்க்கணுன்னா நான் கொஞ்சம் கஷ்டப்படணும், ஆனால் இப்போ அப்படி இல்லையே. ஆதி பாரு ஹிப்பில் கீழ்றாரு. பாருக்கு அப்போ தான் தன்னோட ஹிப் நல்லா தெரியறத பார்க்குறா. உடனே சரி இழுத்து மறைச்சிக்கிறான். ஆதி ஒரு ஹிப்பில் கை வச்சு பக்கத்தில் இழுத்து நீ எவ்வளோ மறைச்சாலும் எனக்கு பார்க்க முடியும் மொசுக்குட்டி. ஆதி கைப்பட்டதும் பாருக்கு கூசுது. நெளிஞ்சுக்கிட்டே ஆதி விட சொல்கிறான். ஆதி அவளை திருப்பி அவளோட பேக் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. பாரு அதை ஃபீல் பண்ணி கண்ணை மூடுறான். ஆதி அவளோட காலை உரசுறாரு. சரி, நீ வரைக்கும் தான் இருக்குது. ஆதி: இதுவும் ஈஸி மொசுக்குட்டி. பாரு வைக்கப்பட்டு சிரிக்கிறான். ஆதி: இந்த சரியில் வைக்கப்படும் போது எனக்கு என்னென்னவோ பண்ணுது மொசுக்குட்டி. பாரு வைக்கத்தோட ஃபஸ்ட்டு பாலை குடிங்க. ஆதி: கண்டிப்பாக குடிக்கணுமா? பாரு: அதுவும் சம்பிரதாயம் தான். பாரு அவரை விட்டுட்டு பால் சொம்பு எடுத்து கிளாஸில் ஊற்றி ஆதி கொடுக்குறான். ஆதி பாரு பாட்டே குடிக்கிறாரு. அப்புறம் பாருக்கு அவரை ஊட்டி விடுறாரு. அப்புறம் கிளாஸை டேபிளில் வச்சுட்டு பாரு கை பிடிச்சி பெட்டில் உட்கார வைக்கிறாரு. ஆதியும் பக்கத்தில் உட்கார்றாரு. பாரு கையில் கிஸ் பண்ணுறாரு. பாரு சினுங்கிறான். அவளோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. பாரு கணத்தில் கிஸ் பண்ணுறாரு. அவளோட நோஸில் கிஸ் பண்ணுறாரு. பாரு அதை ஃபீல் பண்ணி அப்படியே கண்ணை மூடுறான். ஆதி சிரிச்சுட்டு அவர் ஷோல்டரில் கை வச்சு படுக்க வைக்கிறாரு. பெட்டில் இருக்க பூ எடுத்து ஆதி பாரு ஃபேஸில் போடுறாரு. பாரு கண்ணை திறந்து பார்க்குறான். ஆதி அவள் இடுப்பில் சொருகி வச்சிருந்த முந்தானி எடுக்கிறாரு. பாரு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. ஆதியோ பக்கத்தில் படுக்கிறாரு. பாரு வெக்கப்பட்டு திரும்பிக்கிறான். ஆதியோ முதுகில் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே லிப்ஸ் வச்சு வருடுறாரு. பாரு கூச்சத்தில் கூச்சத்தில் திரும்பிக்கிறான். அவளோட ஃபேஸ் வெக்கத்தில் செவந்திருக்கு. ஆதி: என்ன மொசுக்குட்டி, இதுக்கே இப்படி ஃபேஸ் செவந்துருச்சு?
பாரு ஏன் உங்களுக்கு தெரியாதா? ஆதி சிரிச்சுட்டு விரலை வச்சு அவரோட ஃபோர் ஹெட்லேருந்து வரட்டு கீழே வராரு. லோயர் நெக்கில் விரலை வைக்கவும் பாரு அவரோட கையை பிடிக்கிறா. ஆதி புயரோத்து உயர்த்தி என்னன்னு கேட்குறாரு. பாரு எதுவும் பேசாமல் அவரை பெட்டில் படுக்க வச்சு பாரு ஆதி மேலே படுத்து அவரோட ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அப்புறம் கண்ணத்தில் கிஸ் பண்ணுறான், நோஸில் கிஸ் பண்ணுறான், அப்படி கீழே வந்து லிப்டில் கிஸ் பண்ண போகிறான். ஆதி லவ்வோட கிஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாரு. பாரு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஆதி அதெல்லாம் நாளைக்கு கேட்கலாம் மொஸ்குட்டி. பாரு இல்லை எனக்கு இப்போவே தெரிஞ்சுக்கணும், எலும்பி உட்கார்றா. ஆதி ஏமாற்றமா என்ன மொஸ்குட்டி? பாரு அது நேற்று நம்ம ரூமில் என்ன நடந்துச்சுங்க? ஆதி பாரு சொல்கிறல கிஸ் பண்ணி இப்போ அது முக்கியமாக மொஸ்குட்டி. பாரு ஆமாம் முக்கியம்தான், சொல்லுங்கள். ஆதி எனக்கு தெரியாத நிறைய விஷயம் நீ எனக்கு சொல்லிக் கொடுத்த. பாரு நான் அப்படி என்ன சொல்லிக் கொடுத்தேன்? ஆதி குருமா டைப் ஆஃப் கிசஸ். பாரு ஷாக் அவரை பார்க்குறா. மாயங்கள் தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.